ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஜீவா. திருடுறதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும், அதுக்கு தைரியம் வேணும். நம்மள சில பேருக்கு அந்த டேலண்ட்டும் இருக்காது, தைரியமும் இருக்காது. ஏன்னா திருட போனத்துல நம்ம ஏதாவது ஒரு கைரகையோ இல்லை ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டு போயிட்டா நம்மளோட திங்ஸை நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிப்போமே, அதனால ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க, நம்மளோட கரியர் ஸ்பாயிலர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய பயம் இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது, திருட போன இடத்துல பஞ்சுவாலிட்டி இல்லாமல் திருடி மாட்டிக்கிட்டேன் அண்ட் திருடினதுக்கு அப்புறமும் மாட்டினேன் சில பேர் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிளாக் ஹேர். ஒரு திருடன் வீட்டில் யாருமே இல்லாத டைமில் ஒரு வீட்டுக்கு திருட போயிருக்கான். திருட போனவன் அந்த டைமிங் யோசிக்கலாம், அவங்க எப்போ வருவாங்க எப்போ போவாங்க எதுவுமே பிளான் பண்ணாமல் உள்ளே போயிட்டான். உள்ளே போயிட்டு திருடின்னு இருக்கும்போது வீட்டு ஓனரான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவன் அவங்களுக்கு பயந்து பெட்ரூம் மேலே இருக்க ஒரு ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிட்டான். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் திருட வந்து அந்த சேம் ரூம்கே வந்து உட்காந்துட்டு கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு ஜோக் சொல்றாரு. அந்த ஜோக்கை கேட்டு ஒய்ஃப் சிரிக்கிறதுக்கு முன்னாடி மேலே இருக்க திருடன் திருஷ்டான். அப்போ ரெண்டு பேரும் போலீஸ் கால் பண்ணி இந்த திருடன்னு பிடிச்சி கொடுத்துட்டாங்க போலீஸ் கிட்ட. 23 வயசான அரிசோனா சேர்ந்த ஒரு ஆளு $160,000 மதிப்புள்ள ஒரு டைமண்டை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். போலீஸ் அவனை தெரிஞ்சு இருக்கும் போது அவன் என்ன பண்ணியிருக்கான், இது சக்சஸ்ஃபுல்லா திருடன் செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு கஞ்சா விற்கிறவங்க கிட்ட போயிட்டு அங்க கஞ்சா வாங்குறான். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $20 தான். இது $160,000. வெறும் $20 மதிப்புள்ள கஞ்சாவை அவங்க கிட்ட ட்ரேட் பண்ணி வாங்கிட்டு இருக்கும் போது போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இவன் வந்து அந்த காரை செக் பண்ணும்போது இவன் திருடிட்டு போன அந்த டைமண்ட் அந்த காரில் இருந்ததுனால அந்த டைமண்டோட சேர்ந்து இவனும் மாட்டிக்கிட்டான். ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க இவனையும். ஃபாரின்லாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் அம்மா அப்பா சொல்லுவாங்க, உங்களுக்கு தேவையான கிஃப்ட் எல்லாம் நீங்கள் பேப்பரில் எழுதி சாக்ஸில் போட்டு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா நைட் டைமில் கிறிஸ்மஸ் தாத்தா சிம்னி வழியாக வந்து நீங்கள் கேட்ட கிஃப்ட் எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அடியில் வச்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு சொன்னவனும் குழந்தைங்களும் ஆசையை எழுதி அந்த சாக்ஸோட போட்டு போயிருங்க நைட்டு தூங்குறதுக்கு. ஆனால் கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு பதிலாக வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க எப்போதுமே. இந்த 28 வயசான கெய்த் ஆலன் அவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் தாத்தாவே தம்மா தூண்டு சிம்னி வழியாக போயிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு வெளியே வராருன்னா நம்மளால அந்த சிம்னியில போயிட்டு வீட்டை திருட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு வீட்டுல சிம்னி வழியா உள்ள போறான். அந்த சிம்னியோட சைஸ் சின்னதா இருக்கிறதுனால அவன் மாட்டிக்கிட்டு கத்துறான். அப்ப வீட்டுல இருக்கலாம் எழுந்து வந்துட்டு, நீ யாரா எதுக்கு வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு கேட்டவுடனே அவன், நான் இங்க திருட வந்தேன் மாட்டிக்கிட்டேன் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னவுடனே அந்த வீட்டுல இருக்காங்களாம் போலீஸ் கால் பண்ணி, இந்த மாதிரி ஒருத்தன் சிம்னி வழியா திருட வந்திருக்கான், திருட வந்து மாட்டிக்கிட்டான், நீ வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து அந்த கெய்தில என்னை காப்பாத்தி ஜெயிலு பிடிச்சி போட்டாங்க. கிறிஸ்டோபர்ன்ற ஆளு ஒரு வீட்டுக்கு திருட போயிருக்கான். திருட போயிட்டு அங்க இருக்க ஐபேடு லேப்டாப்பு கிட்டார் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களையும் திருடிட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்கள ஒரு பெட் இருக்குது. அந்த பெட்டை பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு, சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போயிடலாம் 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கியிருக்கான். அப்போ அந்த வீட்டோட ஓனர் காலங்கத்துல இருந்து எல்லா ரூமையும் செக் பண்ணும்போது அந்த ரூம்ல கிறிஸ்டோபர் தூங்கிட்டே இருக்கான் காலைல வரைக்கும். அப்போ அவன் சைலண்டா போலீஸ் கால் பண்ணி, இந்த மாதிரி அவன் ரூம்ல யாரோ தூங்கிட்டு இருக்கான் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவன போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா அவன் தூங்கிட்டு இருக்கான். அப்போ எடுத்த போட்டோ தான் இது. அப்போ அந்த போலீஸ் வந்து அவனை எழுப்பி, நீ யாருன்னு கேட்டவனா, இந்த வீட்டுக்கு திருட வந்தேன், திருடிட்டு இந்த பெட்ல தூங்கினவனா என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். திருட போன இடத்துல ஒழுங்கா திருடாம தூங்கிட்டு வந்திருக்கான் அந்த பையன். ஆஸ்திரேலியால கேஸ் ஸ்டேஷன் உள்ள இருக்க ஏடிஎம் திருடுறதுக்கு ஒருத்தன் பிளான் பண்ணி வண்டி எடுத்துன்னு வந்துட்டான். எல்லா எக்யூப்மெண்ட்டும் கரெக்டா வச்சிருக்கான், செயின்னு அதை லாக் பண்ற எல்லாத்தையும் கரெக்டா வச்சுட்டு ஏடிஎம் மிஷின் செயினை லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம், ஏடிஎம் மிஷினா வீட்டுக்கு எத்தனை பேர் உடச்சி பார்த்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றவங்களும் இருக்கு. ஸோ இவன் செயினை லாக் பண்ணிட்டு இவன் வண்டி எடுக்கும்போது இவன் ஒரு விஷயம் செக் பண்ண மறந்துட்டான், அந்த செயினை திருப்பி லாக் ஆகல இன்னொரு செயின் கூட. ஸோ அது அவுத்துக்குது. இவன் போயிட்டு திருப்பி அவன் வரான். வந்த அவசரத்துல அவன் கரெக்டாக அந்த செயின் லாக் பண்ணுறது ட்ரை பண்ணுறான். அந்த செயினும் இன்னொரு செயின் லாக் பண்ணுற கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவன் பயந்துட்டு அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டான். 26 வயசான ஒரு பொண்ணு ஆப்பிள் பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண போயிருக்கா. அப்போ அவங்க வந்து வெயிட்ரஸ் உங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவ அந்த வெயிட்ரஸோட ஐடி ப்ரூஃபை எடுத்து கொடுத்துருக்கா. ஏன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த வெயிட்ரஸோட வேலெட்டு மிஸ் ஆகிருக்கு, அதனால கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த 26 வயசான பொண்ணு இவன் ஒர்க் பண்ற இந்த ஹோட்டலுக்கே வந்து இவ ஐடி ப்ரூஃபை கொடுத்த உடனே அந்த வெயிட்ரஸ் சிம்பிளா பொலைட்டா அவளுக்கு அவ கேட்டதெல்லாம் எடுத்து கொடுத்துருந்துருக்கா. மீன்வயல் போலீஸுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி என்னோட வேலெட்டை திருடுன்னு அந்த பொண்ணு வந்துட்டா, ஸோ வந்து அரெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்ன உடனே போலீஸு வந்து இவளை அரெஸ்ட் பண்ணி இவளை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னா அது கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களை வேற வீடியோல பாக்குறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், நான் உங்க ஜீவா, பிளாக் ஹேர். பை, டேக் கேர்.